ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய ப்ரீப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து இருக்குது கிச்சனில். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து நிறைய கெஸ்டெல்லாம் வந்து வரப்போகிறாங்க, அதனால் கொஞ்சம் ஒர்க்கெலாம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக சில திங்ஸ்லாம் வந்து நான் இப்போயே வந்து செஞ்சு வச்சிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து இட்லி பொடி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து இந்த தடவை வந்து எள்ளு வச்சுட்டு இட்லி பொடி வந்து செய்கிறேன். எள்ளு வறுத்து வச்சுட்டேன், கடலைப்பருப்பும் வறுத்து வச்சுட்டேன். இது ரெண்டும் ஒரே அளவில் எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பும் வறுத்து வச்சிங்கன்னா இது வந்து அதோட டபுளாக வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் கெஸ்ட்டெல்லாம் வரக்குள்ள நம்ம வீட்டில் வந்து நிறையவே வந்து சமைக்க வேண்டியிருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கிச்சன்லேயே நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னா நம்ம கெஸ்ட்டோடு இருந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்காக சில ஒர்க்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ரசப்பொடிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிளகு, சீரகம், மல்லி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே, கருவேப்பிலை எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ரசம் பொடி வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் இட்லி பொடி செஞ்சு வச்சதுனால நான் வந்து எனக்கு நைட்டில் வந்து சில சமயத்தில் வெளியிலலாம் போயிட்டு வருவோம். அப்போ வந்து நமக்கு எதுவும் சட்னி வந்து அரைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. அதனால் வந்து அந்த டைமில் வந்து நம்ம இட்லி பொடியெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ரசம் பொடியும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து மிளகு சீரகம்லாம் இடிச்சிட்டு ரசம் வைக்கிறதோட இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். நேற்றுக்கே வெளியில் போயிருந்தப்ப இந்த சின்ன பேஸ்கெட்டும் அது ஒரு டஸ்ட்பினும் வந்து வாங்கிட்டு வந்தேன் பிளாஸ்டிக்கில். இந்த பேஸ்கெட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா வந்து நான் பூண்டு வந்து போட்டு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இந்த டஸ்ட்பின் வந்து டேபிள் டாப்பில் வைக்கிறது தான். இது வந்து நான் கவுண்டர் டாப்பில் வைக்க போகிறேன் சிங்க்கு பக்கத்தில். பூண்டு வந்து நான் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு பூண்டு வந்து ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ வாங்கி வச்சுருப்பேன். அது வந்து நான் இந்த பேஸ்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த பூண்டு வச்சுருந்த இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் தேங்காவை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவை வந்து இதை போல் நிறுத்தி வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாமல். இந்த பேஸ்கெட் வந்து நான் மைக்ரோவன் மேலே இருக்கிற ஆர்கனைசர் மேலே வந்துட்டு வச்சிட போகிறேன். அந்த இடத்துல தான் வந்து எனக்கு ரெட் கலர் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சிங்க்கு பக்கத்தில் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன டஸ்ட்பின் வந்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா இதை போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் வந்து தூக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து குப்பையை வந்து போடுற போல் இருக்கும். இது வந்து ரொம்ப வருஷம் ஆகுது வாங்கிட்டு, அதனால் நான் வந்து இதை மாற்றிட்டு இப்போ புதுசாக வந்து வச்சிடறேன். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது எனக்கு குப்பையெல்லாம் கொட்டுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில்லாம் வந்துட்டு கொஞ்சம் காலியாக இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போயே வந்து பிரித்து கொட்டிடலாம். அந்த டைமில் வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. எப்போதுமே ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் நான் இதை போல் வந்து காலியாக இருக்கிற பாட்டில்லாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். இப்போ வந்து நான் ரசப்பொடி இட்லி பொடியெல்லாம் பண்ணதுனால நான் வந்து இதெல்லாம் வந்து காலியாகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பிரித்து கொட்டிக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் அளவு தான் நான் வந்து வாங்குவேன். அதனால் இதில் வந்து சின்ன பாட்டிலில் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே வாங்கின ஜீரகத்தை வந்து நான் அடியில் வந்து இருக்கோம். இப்போ அதெல்லாம் கொட்டிட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு வந்து காலியாகிட்டது. அதுவும் வந்துட்டு பிரித்து கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி தூள் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் பிரித்து கொட்டிடலாம். இந்த பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ண மாட்டேன். நல்லா துணி எடுத்து தொடச்சிட்டு அப்படியே வந்து கொட்டி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கசகசா வந்து காலியாகிட்டு இருக்குது. அது வந்து எடுத்து கொட்டி வச்சிடலாம். நம்மளுக்கு கெஸ்ட்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டால் இந்த நம்ம வெரைட்டி வெரைட்டியாக வந்துட்டு சமைப்போம். அந்த டைமில் வந்து எதுவுமே வந்து நமக்கு புரியாது. அந்த டைமில் வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ரெடியாக கொட்டி எடுத்து வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தயிர் வந்து உர வச்சிடலாம். இது வந்து பால் வந்து மிதமான சூட்டில் காய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து அந்த ஏடோடு அப்படியே வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம்.
தயிர் வந்து உர ஊற்றுறதுக்கு நான் கொஞ்சம் எப்போதுமே ஒரு சின்ன பவுலில் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம எந்த போல் வந்து தயிர் உரைக்கி வந்து ஊற்றுறோமோ அதே போல் தான் நம்மளுக்கு வந்து தயிர் வந்து கிடைக்கும். இது பாருங்கள், நல்லா வந்து தயிர் வந்து கட்டியாக இருக்குது. அதனால் இதுலேருந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியான தயிர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி வந்து காலியாகிடுச்சு, அதனால் அதை வந்து மஞ்சள் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அம்மியில் வச்சுட்டு கொஞ்சமாக நசுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவுக்காக நான் வந்து எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் ஒரு பீஸ் வந்து வச்சுருக்கேன். ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஸ்டாரு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பாலுக்காக பாதாம் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து ஒரு பீஸ் வந்து மஞ்சள் வந்து வச்சுருக்கேன். ஏலக்காய், குங்குமப்பூ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து பொடி பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து சுகரையும் சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா பாலில் அப்படியே போட்டு காய்ச்சி குடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பாலுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பாதாம், கொஞ்சம் முந்திரி, ஒரு மூணு பீஸ் மஞ்சள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி, கசகசா, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சுக்கும் வந்து வச்சுருக்கேன். இது குடிச்சிட்டு நம்ம தூங்கக்குள்ளே நல்லா வந்து தூக்கம் வந்து வரும். இதுக்கு பனங்கல் கண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பொடி பண்ணியாச்சு. மஞ்சள் வந்து நல்லா பவுட்ராக வந்து அரைச்சிட்டேன். கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பாதாம் மிக்ஸும் வந்து நல்லா பொடியாக வந்து பண்ணியிருக்கேன் பாலில் அப்படியே வந்து போட்டு கரைக்கிறதுக்கு. இது மஞ்சள் பால், இதுவும் வந்து பாலில் வந்து போட்டு கரைக்கிறதுக்காக நல்லா வந்து பொடியாக வந்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் தக்காளி தொக்கு வந்து செய்ய போகிறேன். அதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதை வந்து வானலில் போட்டுட்டு அது கொதிச்சு வரக்குள்ளே வந்து இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கோதுமை மாவு ஒரு கிலோ போட்டு நான் கிரைண்டர்லேயே வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். சப்பாத்திக்கும் பூரிக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஏற்கனவே வந்து ஒரு லாஸ்ட் வீக் விளாகில் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இட்லி தோசைக்கு மாவு வந்து அரைச்சி வச்சிட போகிறேன். ஒரு கிலோ தக்காளி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிட்டு வானலில் போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து நல்லா கொஞ்சமாக சுருங்கி வந்துருக்கு. இப்போ இதில் வந்து இப்போ அந்த பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும், அதனால் இந்த டைம்லாம் வந்து நம்ம உப்பு வந்து போடக்கூடாது. இது நல்லா சுருங்கி வரக்குள்ளே அந்த அளவுக்கு பார்த்து நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக வந்து தக்காளி தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் டின்னருக்கும் தேவையான சில இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ அடுத்த நாள் வந்து சில ஒர்க்லாம் வந்து பண்ணலாம். அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா தயிர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள் தயிர். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இப்போ நான் இந்த வாரத்துக்கான மெனு வந்து பிளான் வந்து பண்ணிவிட்டேன். அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீக் வந்து கெஸ்ட்லாம் வரப்போகிறதுனால ரொம்பவே வந்து சமையல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி தான் வந்து மத்தியானம் வந்து கெஸ்ட் வரப்போகிறதுனால இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன லஞ்சு வந்து செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து
மருந்து குழம்பும், அதுக்கப்புறம் வந்து கோஸ் பொரியலும், சவுச்சவு போட்டு கூட்டம் ரசமும் வந்து வைக்கலான்னு இருக்கேன். இப்போ சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. இதோடு சேர்த்து கடைசியாக வந்து அப்பளம் வந்து பொரிச்சிட்டா வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். இதோடு இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.